நாங்க பெத்த பசங்களையும் எங்க வழிமுறையில தான் சொல்லி தருவோம். அதுவும் நாங்க செஞ்ச பாவமா தானே அவங்களுக்கு செய்யற மாதிரி. என்ன பண்றது, என்ன நீங்க பாவம் பண்ணிட்டே இருக்கல, நீங்க தானே ரியலைஸ் பண்ணணும், நீங்க தானே அங்க அடங்கி இருக்கணும். எங்களுக்கு தெரியாததுனால என்னங்க, ஆமா சி உண்மைன்னா வந்து எப்படி வந்து ஃபர்ஸ்ட் ஒண்ணு சொல்றேன், எப்படி வந்து ஒரு படிப்பா மாறும் ஆன்மீகம்ன்றது, எப்படி ஒரு படிப்பா மாறும். ஆகம சாஸ்திரங்கள்ல கோயில் படைச்சிருக்காளா இல்லையா, நேரமா உன்னை சமர்ப்பணம் பண்ணு, ஒரு கற்பூர ஆழ்த்தி காமிக்க சொல்லு, கண்ணை மூடி நில்லு. அங்கெல்லாம் நீங்க கிரீடாவ நினைக்கிறீள், இதே மாதிரி உடனே எங்க வீட்டுல ஒரு கோயில கட்டணும், நான் இந்த ஸ்லோகம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், இப்படி இல்லாம பண்றேள். இங்க மொத்தம் எப்படி கிரீடு வருது உங்களுக்கு, எங்க போனாலும் ஒரே புக்ஸா எழுதிக்கிறது, நோட்ஸா வைக்கிறது, அவரு நோட்ஸா புக்ஸா விக்கிறாரு, அவர் விக்கிற அவர் யார், நீ யாருப்பா, எனக்கு நீ இவ்வளவு சொல்லி கொடுத்துட்டு இருக்க, பயிற்சியா கொடுத்து, நீ யார், இந்த உடம்பா, எண்ணம்னா என்ன, இவ்வளவு பயிற்சிகளுக்கு எவ்வளவு வந்து நீங்க வந்து புத்தியில ப்ராசஸ் பண்ணிருக்கணும், என்னத்தை ப்ராசஸ் பண்ணிருக்கீங்க, ஆப்ஜெக்டிவா படிச்சதெல்லாம் வச்சு 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 பில்டிங் கட்டிருக்கீங்க, படிக்கிறவன் யாருன்னு தெரியாம படிச்சுட்டு இருக்கீங்க, உங்ககிட்ட படிப்பது எது, ஒரு குழந்தை கிட்ட கூட நான் 2.5 வயசுங்க பிளே ஸ்கூல்ல கொண்டு போடுறேங்க, ஃபர்ஸ்ட் பொம்மை பொம்மையா ஏ பி சி எல்லாம் வச்சிருக்காங்க, குழந்தைக்குள்ள எந்த மாதிரி இருக்கிறது அறிவு, உண்மை அறிவு, குழந்தையா உருந்து திரண்டு வந்து நின்று இருக்கிறது ஒரு அறிவு தானுங்க, கரெக்டா, ஒரு செல்லா ஒரு உயிரணுவா தாயின் வயிற்றுல கர்ப்பமா ஆறுறதுக்கு முன்னாடி விந்துவும் இதுவும் கலக்கிற அந்த இடத்துல டிஎன்ஏ மெசேஜஸா இருக்கிறதே மனம், மனத்துக்கும் ஆன்ம பொருளுக்கும் சம்பந்தம் இல்லை, தனி டிபார்ட்மெண்ட், பேட்டன் காட்சி தள்ளி விடு, பிறவியா தள்ளி விடு, ஜக 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 ஜகன்னு வருது, ஃபுல்லா பாஸ்ட், பாஸ்ட் தான் உங்களுடைய நானு, உடம்பு, உயிர், சுவாசம், 4 யோக பயிற்சிகள், அதுக்கு உண்டான தாட்ஸ், ஆப்ஜெக்டிவா அதில் புரிஞ்சின்றது தெரிஞ்சின்றது, ஐயோ இன்னும் தெரிஞ்சுக்காது, இன்னும் அறிஞ்சிக்காது, இன்னும் புரிஞ்சுக்காது, இதெல்லாம் வேற. ஃபர்ஸ்ட் யார் அது, டிஎன்ஏ மெசேஜஸ் ஆ ஏன் வரணும், மிருகமா, மிருகம் எல்லாம் கள்ளங்கப்படம் இல்லாமல் வெறும் உணர்ச்சி உணர்ச்சியா இருக்கு, நம்ம கிட்ட என்ன இருக்கு, 2.5 வயசு வரையும் கலங்க இல்லாம இருந்தோம் நம்மளும், எப்ப வந்து உங்களுக்கு வந்து மொழியை வச்சு ஆப்ஜெக்டிவா நிக்கிறதுக்கு நடக்கிறதுக்கு யோசிக்கிறதுக்கு இந்த நம்பர்ல யோசிக்கணும், ஓ கண்டவர் வென்றதில்லை, வென்றவர் கண்டதில்லை வந்து உடனாகவர் பேசினதை அப்படியே வச்சிருக்காங்கல்ல, இவங்க யார் வச்சுக்க சொன்னாங்க இவங்கள, அவரை அவரை உணர்ந்தவரா உணராதவரும் நினைக்கிறதுக்கு இவங்க உணர்ந்திருக்கணும், இவங்களும் உணரல அவரும் உணரல, பல செய்யுள் வந்து இன்னைக்கு வரைக்கும் இவங்கள தான் எஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கு, அவர் அடுத்த செய்யுள் இன்னொருத்தருக்கு வேற மாதிரி கோட் பண்ணிருப்பார், அவங்க அதை சம்மந்துக்கிட்டு ஊடெல்லாம் சுத்திட்டு இருப்பாங்க, கரெக்டா, ஃபர்ஸ்ட் நீங்க தப்பு பண்ணிருக்கீங்கிறது உங்களுக்கு வரவே இல்லைன்னா சுலபம் ஈஸின்ற வார்த்தை மாத்திரம் பிடிச்சிக்கிறீர்கள் பத்தியில, கண்டவர வேண்டியதில்ல வேண்டியதில்ல மாதிரியே இருக்கு பாருங்க, புரிஞ்சுக்கிறதுல கரெக்டா, ஆமா டக்கு டக்குன்னு அங்க வந்து டீ கிடைக்கணும், இங்க காபி கிடைக்கணும், அங்க இது கிடைக்கணும், இதுவா உலக உலகம் 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 யாருக்கு, ஏன் உலகத்தை பத்தி பேசணும், ஆமாங்க, நீங்க வந்து எனக்கு மெனு கார்டு கேக்குறீங்க ஆன்மீகத்துல, சிம்பிளா இருக்குன்னா நானற்ற தூக்கத்துல இருக்குன்னா நீங்க ஏத்துக்க மாட்டேன், நீங்க வந்து இன்னும் இதுவா அப்படியா தூக்கம் தானா, சரி இவன் வந்து நிறைய செலவழிக்கிறது கிளம்பிட்டான், டைம்லயும் கொடுக்கறது கிளம்பிட்டான், பணத்துல கொடுக்கறதுல கிளம்பிட்டான், எனர்ஜிலையும் போடுவான் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எண்ணு நம்பர் தூங்குறதுக்கே எண்ணுன்ட்டான், நீங்க 565,734 சூப்பரா பண்றீங்க, நல்லா இருக்கு ஐயா, அதி சுலபமா இருக்கு இது, இல்லைங்க எது தப்பு எது ரைட்டுன்றது இல்லைங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இங்க இருப்பது எது, இங்கு உண்மைன்றது எது, ஒரு ஓகே மனிதன், நம்ம எல்லாம் மனிதர்கள், மனிதன் கிட்ட உண்மை எது அப்படின்னா பழிச்சு நான் சொல்லிட்டோமா, ஒரே ஒரு வார்த்தை, ஆழ்ந்த உறக்கம், ஆழ்ந்த உறக்கம், இரவுல தான் வரும்னு நீங்க அமுதவல்லிய ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி வச்சிட்டீங்க,
அமுதவல்லிக்கு என்னமோ தூக்கம் இரவும் வரா மாதிரியும் அப்படியே சூரியனும் அப்படியே போய் மறையற மாதிரியும் அவ்வளோ ஈகோ கொழுத்து கிடக்கு, நான் கொழுத்து கிடக்கு. ஆப்ஜெக்டிவா பார்த்து 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 ஆன்மீகத்தையும் கபலீகரம் பண்ணலாம் பாக்குது. அந்த பஸ்மாசுரன் கதையா இருக்கு, சிவபெருமான் தள்ளி கை வைக்கலாமான்னு பாக்குது. பரம்பொருள் நீங்க மத்த நாள் பயங்கர கேவலமான ஜந்துக்கு நாயோட கேவலமான பிறப்பு. கரெக்டா இல்லையா? ஃபர்ஸ்ட் இதை நீங்க சஃபரிங்னு ஒத்துண்டாதான் வந்து அங்க பிறப்பே உங்களுடைய நான்ல உணர்ச்சி மயமா நீங்க ஓயாம இருக்கிறது டார்ச்சர் அனுபவிக்கிறீங்க அப்படின்றது நீங்க உணர்ந்தாதான் ஆரம்பிக்கவே படும். அதுவே நீங்க உணரலன்னா இன்னும் ஜாலியா இருக்கு, நிறைய பயிற்சி கொடுங்க நிறைய பயிற்சி கொடுங்கன்னு கிளம்பினீங்கன்னா அங்க நிறைய பேர் இருக்கான் மார்க்கெட்ல.